हेलो गाइस, इसी लिखने पाकर पर एनीमे मिसिके डेंस जॉबलेस रीइनकार्नेशन सीजन 1 पार्ट 2 எபிசோட் 19 தான். இதுக்கு முன்னாடி போட் எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே விசிட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லிக் நெல் தேச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதே மாதிரி மத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்படி கூட ஸ்டார்டிங்ல நம்ம ரூடியஸ் தான் கட்டுறாங்க, அவனும் ஹியூமன் காடோட வேர்ல்டுல தான் இருக்கான். இந்த ஹியூமன் காடு வேர்ல்டுக்கு வந்தது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்பதான் அந்த ஹியூமன் காட சொல்றான், என்ன ஆச்சு ரூடியஸ், நீ வந்து சந்தோஷமா இல்லையா? என்ன என்னது சந்தோஷமா? சந்தோஷத்தை பத்தி நீ கேக்குறியா? உன்னாலதான் நான் ஜெயில ஜெட்டி போடாம உட்காந்துருந்தேன். அதுவும் இல்லாம எங்க அப்பா கூட நான் சண்டை போட்டேன். எங்க அப்பாவையே நான் பிரியற நிலமானதும் உன்னாலதான். ஏய் அதெல்லாம் விடுப்பா, நான் ஒண்டி அதெல்லாம் பண்ணலனா உனக்கு இப்போ ஒரு டீமன் ஐக்கு அடிச்சிருப்போமா என்ன? அதுவும் இல்லாம இதுல என்னோட தப்பு ஒண்டிதான் இருக்கா என்ன? ஆமா ஆமா, நீ இந்த நாள் தான் நான் எவ்வளவு தூரம் வந்தேன். எனக்கு சீக்கிரமா அடுத்த அட்வைஸா சொல்லு. ஹே ஹே, என்னப்பா இன்னைக்கு நீயே அட்வைஸ் கேக்குறியா? ஏன்னா நான் தான் உனக்கு எப்பயுமே அட்வைஸ் தருவேன், ஆனா இப்போ நீ தான் என் கையில கேக்குற ஃபர்ஸ்ட். ஹே, நான் வந்து அட்வைஸ் எல்லாம் கேட்க வரல, நான் வந்து கேட்க வந்ததுன்னா என்னோட ஃபேமிலியை பத்தி தான். என்னது ஃபேமிலியா? அதான், உன்னோட ஃபேமிலி வந்து வேற ஒரு வேர்ல்டுல தானே இருக்காங்க. ஏய், என்னை பத்தி தான் உனக்கே தெரியும்ல நான் எந்த ஃபேமிலியை கேக்குறேன்னு. நான் கேக்குறது ஜெனித், லீலி, ஆயிஷா, இவங்களை பத்தி தான் நான் கேட்க ஆசைப்படுறேன். இவங்க வந்து எப்படி இருக்காங்க? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது நீ எந்த ஃபேமிலியை பத்தி கேக்குறேன்னு. நான் இந்த அட்வைஸை தரேன், இந்த அட்வைஸ் வந்து உனக்கு நல்லதா இருந்ததுன்னா நீ வந்து என்ன நம்பணும். ஏன்னா அப்பதான் அடுத்த அட்வைஸை நான் சொல்ற மாதிரி நீ பண்ண முடியும். என்னது, நான் உன்னை நம்பணுமா? ட்ரஸ்டா? நான் ட்ரஸ்ட்னு சொன்னா அது வந்து வெறும் ஒரு நம்பிக்கை தான், நான் அதை பத்தி தான் சொன்னேன். சரி சரி, நான் வந்து அட்வைஸை தரேன். இந்தா இதை பாரு, இந்த பொண்ணை தான் நீ வந்து ஒரு கிங்டம்ல சந்திக்க போற. இந்த ஏரியாவை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இல்லாம இந்த ஆயிஷாவை நீ சந்திக்கும் போது அங்க நீ உன்னோட ரியல் நேமை நீ ரிவீலே பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம நீ அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அங்க ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சனுக்கு லெட்டர் எழுதணும். ஏன்னா நீ நான் சொல்ற மாதிரி இப்போ நீ பண்ணனா நீ வந்து ஆயிஷா கூட நம்ம லீலியாவையும் நீ காப்பாத்த முடியும். ஆனா அவங்க செலவு நீ கிங்டம்ல இருக்காங்கன்னா அப்பனா அவங்க முதலியே நம்ம ஹியூமன் காட சொல்றாரு, எப்பா என்னோட டைம் முடிஞ்சிச்சு நான் வந்து போறேன் இப்படின்னு அவனும் மஞ்சு போயிடுறான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம ரூடியஸும் அவனோட ரியல் பாடிக்கே வந்துடுறான். இவனும் பார்த்தா அந்த போட்ல தான் இருக்கான், இவனுக்கு இப்போவும் அந்த சீ சிக்னஸ் இருக்கு. இதை பார்த்த நம்ம ரூசட்டும் கேக்குறான், ஹே ரூடியஸ், உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்க? நல்லாதான் இருக்கேன், இது வெறுமா சீ சிக்னஸ் தான். நம்ம ரூடியஸும் மனசுலயே யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக தான் எனக்கு டீமனை கிடைச்சுதா என்ன? இதனால தான் அந்த காட் எனக்கு டீமனை தந்தாரா என்ன? இப்படின்னு இவங்களும் போட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் மிலேஸ் கிங்டம்க்கு வந்துடுறாங்க. இவங்கள இருந்து அங்க கொஞ்சம் டிராவல் பண்ணோன்னே இவங்களும் செலோனி கிங்டம்க்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் நந்து போயின் இருக்கும் போது இப்பதான் நம்ம ரூடியஸ பார்த்து அவளும் சொல்றான், ஏ ரூடியஸ், இங்க தானே உன்னோட மாஸ்டர் வந்து இருக்காங்க, அப்பனா என்னையும் கண்டிப்பா அவங்க கூட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவேல. ஆனா நம்ம ரூடியஸ் இதெல்லாம் கேட்காம நம்ம ராக்ஸிய பத்தியே யோசிச்சு இருக்கான். இத பார்த்த அவளும், ஹே ரூடியஸ் உனக்கு என்ன ஆச்சு? இப்பதான் அவனே நார்மல் ஆகுறான். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இங்கதான் என்னோட ஃபேமிலியும் கைது பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட ஃபேமிலி வந்து இங்கதான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அப்பனா நீங்க ரெண்டு பேருமே எனக்காக உதவி பண்ணுவீங்கல்ல? அப்பனா உன்னோட ஃபேமிலியில இருக்க உன்னோட அம்மா இங்கதான் இருக்காங்களா? என்னோட தங்கச்சி ஆயிஷா, அதுவும் இல்லாம எங்களோட மெய்டு லீலியா, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. இது கேட்ட நம்ம ஆயிஷும், உன்னோட ஃபேமிலிக்காக நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நெக்ஸ்ட் இல்ல நம்ம ரூடியஸும் லெட்டர் எழுதினே யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த காட் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் லெட்டர் எழுதி எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தங்களுக்கு அனுப்பணும், அப்பனா கண்டிப்பா ராக்ஸிய பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ராக்ஸி வந்து செரோனி கிங்டம்ல தான் இத்தனை நாளா இருந்தானா, அவ வந்து கண்டிப்பா எங்க அம்மா அண்ட் லீலியா இவங்க ரெண்டு பேருமே தேடி இருந்திருப்பா. அப்பனா இந்த காடு வந்து என்னதான் நினைச்சுன்னு இருக்காரு அவரோட மனசுல. இதனாலே என்னவோ தெரியல, நான் இந்த விஷயத்த யாருக்கையும் சொல்ல முடியாது. நல்ல வேலை நம்ம ஐரிஸ் அண்ட் ரூயிஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த தகவல் யார்கிட்டலேருந்து கட்சிதும் கேட்கல. இப்படி இவனும் யோசிச்சு இருக்க இவனோட லெட்டரும் கம்ப்ளீட் ஆயிடுது. இதனாலேயே அவனும் போஸ்ட் பண்ணிட்டு வெளில போறான். இவனும் வெளில நந்து நடக்கும் போது இவன் பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இதனாலேயே இவனும் ஒரு சந்தில போயிட்டு இவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை பிளாக் பண்ணிடுறான். இப்படி இவன் பிளாக் பண்ணோன்னேதான் இவனுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த ஏரியா இதுதான் அந்த ஹியூமன் காட் காட்டின ஏரியாவே. இப்படி இவனும் யோசிச்சு இருக்க இப்போதான் அங்க ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதனாலே அவனும் அந்த வாழை எடுக்கிறான். அங்க பார்த்தா நம்ம ஆயிஷா வந்து அழுதுன்னு இருக்கா, அங்கேயே ரெண்டு காட்ஸ் வந்து இவளை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்பதான் அந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க, ஏ தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இது வந்து வேற விஷயம். இதை கேட்ட நம்ம ஆயிஷாவும், இல்ல இல்ல என்னோட லெட்டர் இவங்க பிடுங்கிட்டாங்க இப்படின்னு அவளும் அந்த லெட்டர் பிடிங்கிட்டு இவளை குடுகுடுன்னு அங்க ஓடி வந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் சொல்றான், நீ வந்து கவலைப்படாத இப்படின்னு அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். இதனால அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கோலகோலனா இது. இதனாலயே அவங்க ரெண்டு பேருமே அதுல மாட்டிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, ஏய் நீ வந்து சாண்டிங்க பண்ணாம உன்னோட மேஜிக் யூஸ் பண்ண, அப்படின்னா அது நீ தானா?
என்னன்னா, இப்படி இவன் பண்ணோனே அங்க இருக்க ஆளுங்களும் நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்றாங்க. இதனாலே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் நம்ம ரூடேஸ் சொல்றான், ஐஷா நீ வந்து என்ன கட்டி போச்சுக்கோ. இப்படி இவனும் சொன்னனால அவளும் கட்டி போச்சுக்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த ஏரியாவே அப்படியே பெருசாகுது. இதனாலே இவங்களும் வானத்துக்கு போய் அப்படியே ஜம்ப் வச்சு அங்கே இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நெத்தின்ல இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி என்னோட பேரு ஐஷா கிரேடட். ஆமா உங்களோட பேர் என்னது? இது கேட்ட நம்ம ரூடேஸ்க்கும் அந்த ஹியூமன் கார்ட் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இதனாலேயே நம்ம ரூடேஸ் யோசிக்கலாம், இந்த மாதிரி என்னோட பேரு ஷேடோ மூன் லைட் இப்படின்னு இவனும் போஸ் குத்துன்னு சொல்லிருக்கான். இதனால நம்ம ரூடேஸ்க்கும் கொஞ்சம் வெக்க வெக்கமா தான் வருது. இதை பார்த்த நம்ம ஐஷாவும் ஓ இது வந்து ஆசமா இருக்கு இப்படின்னு அவளை சொல்லிருக்கா. இப்பதான் நம்ம ஐஷாவே சொல்றான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்க இப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதுவும் இல்லாம இன்னொரு ஹெல்ப் எனக்காக பண்ண முடியுமா? ஆஹா பண்றேன், என்ன ஹெல்ப்னு சொல்லு. அதுவா சொல்ல போனா நான் வந்து லெட்டர் எழுதி அம்புலாம் தான் அங்க பார்த்தேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அம்பும் போது அந்த காட்ஸ் வந்து என்ன புடிச்சு வச்சிடறாங்க. இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு அம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. நான் வந்து எதுக்கு என்னோட அப்பாவுக்கு அம்புறேன்னா, என்னோட அம்மாவை அந்த கேசல்ல தான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நான் அம்புலால் போனா இவங்க வந்து என்ன பூச்சி வச்சுக்கிறாங்க. இதனால நீங்க இதை அம்ப முடியுமா? ஹேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி லெட்டர் அம்பணும்னா அதுக்கு காசு தேவைப்படும். உன் கையில காசு இருக்கா? எனக்கு தெரியும் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி பொண்ணு யாருக்கு ஹெல்ப் கேட்டா அவங்க வந்து கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. இதை கேட்ட நம்ம ரூடியோஸும் யோசிக்கிறான், நம்ம லீலியா வந்து இவ பொண்ணை பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருக்கான். வேற லெவல் லீலியா நீ. இப்பதான் அவனு கேக்குறான், ஹேய் நீ வந்து உங்க அப்பா கொண்டிதான் அனுப்பணுமா என்ன? உனக்கு வேற யாரும் இல்லையா அனுப்புறதுக்கு? அதாவது உன்னோட பெரிய அண்ணன் அந்த மாதிரி? எனக்கு வந்து என்னோட அண்ணன் இருக்கான், இருந்தாலும் நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அதுவும் இல்லாம அவன் ஒரு கேவலமானவன். ஆமா எதுக்கு நீ இப்படி சொல்ற? இப்போதான் நம்ம ஐஷாவே சொல்றான், இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு டப்பா இருந்தது, அது எங்க அம்மா வந்து ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம என் கையில ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இந்த பாக்ஸை தொடவே கூடாது, ஓபனும் பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு அப்பதான் ஆசையே வந்தது இந்த மாதிரி அந்த பாக்ஸை திறக்கணும்னு. இதனாலேயே நானும் அந்த பாக்ஸை ஒரு நாள் தோந்துட்டேன். அந்த பாக்ஸை தோந்தனேதான் எனக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? என்ன கேட்டா நானா அங்க இருந்தேன், அந்த பாக்ஸ்ல ஃபுல்லா பொண்ணுங்களோட பேண்டிஸா இருந்தது. எனக்கு அப்போதான் ஒரு விஷயமே தெரிஞ்சது, எங்க அண்ணன் வந்து 4 வயசுலயே இந்த பேண்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுவும் இல்லாம அவன் பேண்டிஸ் மேல அவ்வளவு அட்ராக்ட் ஆகனா நினைக்கிறேன். இது ஒண்டி இல்ல, அவன் வந்து பொண்ணுங்க குளிச்சா கூட அதை ஒட்டி வைக்க மாட்டான், அதையும் அவன் பார்க்க ட்ரை பண்ணுவான். அதுவும் இல்லாம எங்க அம்மா அப்பா ஒன்னா இருக்கும் போது அதையும் எட்டி எட்டி பார்ப்பான். இதெல்லாம் எங்க அம்மா வந்து மறைக்கலான்னு என் கையில ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் எல்லா உண்மையும் என் கிட்ட வந்தது. அதனாலதான் எங்க அண்ணனை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவன் ஒரு பெர்வர்ட் இப்படின்னு அவளும் சொல்றான். இப்பதான் நம்ம ரூடேஸ்கே புரியுது, இந்த மாதிரி நம்ம ஹியூமன் கார்டு எதுக்கு இவனோட பேரை இவன் தங்கச்சி கையில சொல்லக்கூடாதுன்னு இப்பதான் இவனுக்கே புரியுது. ஏன்னா இவளோட தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆமா உங்களோட பேர் என்னது, அதாவது ரியல் நேம் என்னது? அது ஒரு சீக்ரெட், ஆனா எனக்கு கேனன் ஆஃப் டெட்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம ஐசாவும் ஓ அப்படியா, அப்பனா இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும்ல இப்படின்னு அவளும் ஒரு அட்ராக்டிவான முறையில பாத்துன்னு இருக்கான். இதனாலே நம்ம ரூடேஸா சொல்றான், இந்த மாதிரி நீ கவலைப்படாத, உன்னோட அம்மாவை கண்டிப்பா அந்த கேஸ்ல இருந்து நான் விடுவிக்கிறேன். நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அவங்களோட ரூமுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஐசாவும் அங்கேயே தூங்கிட்டா. இப்பதான் நம்ம ரூடேஸா சொல்றான், ஏய் நீங்க வந்து என்னோட பேரை வச்சு எப்பயுமே என்ன கூப்பிடாதீங்க இப்பதைக்கு, ஏன்னா நம்ம ஐஷாக்கு என்னோட மறுபக்கத்தை பத்தி நல்லாவே தெரியும். சோ அதனால நீங்க என்ன கேனன் மாஸ்டர் டெட்னு கூப்பிடுங்க. ஆனா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே உன்னை பிடிக்கும். இதை கேட்ட நம்ம ரூடேஸும் ரொம்பவே சந்தோஷமா வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து அந்த கேஸ்டில் அட்டாக் பண்ணலாம். ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நானும் அந்த கேஸ்டில் அட்டாக் பண்ணியே ஆகணும். இல்ல இல்ல நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், ஏன்னா என்னோட மாஸ்டர் கையில இருந்து ரிப்ளை வரணும்ல. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க மூணு பேருமே ஒன்னா தூங்கின்னு இருக்காங்க. அப்போதான் யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. நம்ம ரூடேஸும் போய் பாக்குறான், இது வந்து அந்த காட்ஸ் நினைக்கிறேன் இப்படின்னு இவனும் பொறுமையா டோரை வந்து பாக்குறான். பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு, இந்த பொண்ணோட பேரு ஜிஞ்சரா. நான் வந்து இங்க எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி உங்களை அந்த கேஸ்டலுக்கு எத்தணும்மா? எனது கேஸ்டலுக்கா? அதுக்குள்ளேவா? எதுக்கு? யார் கூட்டா? ஆமா நீங்க தானே ரூடியஸ், ஏன்னா ராக்ஸி வந்து உங்களை கூப்பிட்டாங்க. ராக்ஸியோட பேரை கேட்டோன்னே இவனும் வரேன்னு சொல்லிடுறான். இவனும் வரேன்னு சொன்னதுனால இவனும் சில பல பொருளையும் எடுத்து வைக்கிறான். இவனும் அங்க நிறைய பொருள் எடுத்து வச்சுருக்கும் போது சில சவுண்ட் வருமா, இதனால நம்ம ஐலிஸ் வந்துடுறான். ஏ ரூடியஸ் அதுக்குள்ள எங்க போற? அதுவும் காலங்காத்தால எங்க போற? நானா? நான் வந்து என்னோட மாஸ்டரை பாக்கலாம் தான் போறேன். அதுவும் இல்லாம அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து இன்னைக்கு தனியா தான் போய் ஆகணும். நீ வந்து என்ன பண்றனா, என்னோட தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. சரி சரி நான் பாத்துக்கிறேன். இவனும் அங்க போயின்னு இருக்கும் போது இப்பதான் நம்ம ரூசெட்டே கேக்குறான், இந்த மாதிரி நீ தனியா போறது உனக்கு பாதுகாப்பு தானா? நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து பாதுகாப்பா தான் இருப்பேன். அப்படியே ஏதாச்சும் ஆபத்து வந்தா நான் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இப்படின்னு இவனும் நம்ம ஜிஞ்சர் கூட அங்க போக ஸ்டார்ட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த மாளிகைக்கு வந்துடுறாங்க. நம்ம ரூடேஸும் அந்த பெரிய மாளிகையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், ஏன்னா அது அவ்வளவு பெருசா இருக்கு. இப்பதான் நம்ம ஜிஞ்சரே சொல்றா, ராக்ஸி வந்து நிறைய விஷயம் உன்னை பத்தி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நீ சாண்டிங்கே பண்ணாம மேஜிக்கே பண்ணுவியான். இப்படியே இவங்களும் பேசினே அந்த கேசலோட வாசலுக்கும் வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஜிஞ்சர் அப்படியே பேசினே வேற ரூட்டுக்காக நம்ம ரூடியஸ் ஆயிட்டுன்னு போறா. இதை பார்த்தா நம்ம ரூடியஸ்க்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இருந்தாலும் அவங்க போயிருந்தா இருக்காங்க.
இவங்களும் அப்படியே போயின்னு இருக்கும்போது அங்கேயே டோர் ஆண்டியே வந்துடுறாங்க. இப்போதான் அந்த ஜிஞ்சர் சொல்லுது, இந்த மாதிரி நான் ஜிஞ்சர், நான் இங்கே வந்திருக்கேன், நான் வந்து ரூடியஸையும் என் கூட எடுத்து வந்திருக்கேன். ஆ ஆ புரியுது, அவனை உள்ளே எடுத்துனுவா. இந்த வாய்ஸ் ஓவர் பையனோட வாய்ஸா இவனுக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. இவனும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம லீலியாவை யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டு அங்கே படுக்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருக்க ஒரு பையனோட வேலை தான். ஓ நீ தான் இந்த ரூடியஸா, அப்போ இவனை கீழே தள்ளுங்க இப்படின்னு சொல்லினே அங்கே இருக்க சோல்ஜரும் ஏதோ ஒரு கையில் இழுக்கிறாங்க. இதனால நம்ம ரூடியஸும் அங்கே விழுதுறான். பார்த்தா கீழேயும் ஒரு லைட்லாம் எரியுது. இந்த என்ன லைட்னா, நம்ம ரூடியஸால இங்க மேஜிக் பண்ண முடியாது. இப்போதான் அந்த பிரின்சஸ் சொல்றான், இத வந்து நான் சொல்ல போனா ராசிக்காக தான் செஞ்சேன், ஆனா பரவாயில்ல இப்போ நீ வந்து மாட்டிக்கின. ஆமா எவ்வளவு பிளான் பண்ணி என்ன தள்ளுறிய, நீ யாரு? நானா? நான் தான் பேச்சரோக்கா, நான் வந்து செரோனி கிங்டமோட 7வது பிரின்ஸே. நான் தான், நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ராக்ஸி திரும்பவும் வருவான்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த லீலியாவை பூச்சி வச்சாச்சு அவளை திரும்பவும் வர வைக்கல நினச்சேன். ஆனால் அவளோட லவ்வர், அதாவது நீ நீ வருவேன் நான் நினச்சி பார்க்கல. என்னது லவ்வரா? அவளோட ஸ்டூடெண்ட் ஒண்டி தானா? ஆமாம் நீ வந்து என்ன பூச்சி வச்சிட்ட, ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து லீலியாவே பூச்சி வச்சது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நீ வந்தல, இப்போ உன்னை தேடி அவள் வருவா, அவள் வந்த உடனே அவளை நான் செக்ஸஸ்லேவா மாத்திடுவேன். சரி நீ இங்கே கடை இப்படின்னு அவனை மூடிடுறான். இப்போதான் நம்ம பேச்சே நம்ம ஜிஞ்சரை பார்த்து கேட்குறான், ஆமாம் இந்த பையன் ஏதோ லெட்டர் எழுதி அனுப்புனானாமே, அது என்ன ஆச்சு? ஓ அதை பற்றி கேட்குறீங்களா? அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். என்னது டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்களா? அப்போ எப்படி நம்ம ராக்ஸி இங்கே வருவா? நீங்கள் ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை. ஏய் என்னை பற்றி தெரியும்ல, நீ வண்டி அவளை இங்கே எட்டணும்லண்ணா, உன்னோட ஃபேமிலிக்கு என்ன ஆகும் தெரியும்ல. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்மளுடைய ஸ்கூல் ஒன்றுமே புரியல, என்னதான் இவங்க பேசினு இருக்காங்கன்னு. ஆனால் நம்ம ஹியூமன் கார்ட் சொன்னபடி தானே நான் இங்கே பண்ணேன், ஆனால் நான் அந்த ஹியூமன் கார்ட் சொன்னபடி தானே எல்லாமே பண்ணேன். ஐயோ எனக்கு இப்போதான் புரியுது, அந்த ஹியூமன் கார்டு வந்து என்ன முட்டாளாக்கிட்டானா என்ன? இவன் எப்படி ஆச்சரியமா வருது? இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹியூமன் கார்டு என்ன, நம்ம ரூடியஸை முட்டாளாக்கிட்டானா, இல்லைனா நம்ம ராக்ஸி வந்து நம்ம ரூடியஸை காப்பாற்றுவாளா? இதெல்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இது கத்த வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறே